அதானி ஹிண்டன்பர்க் விவகாரம் தொடர்பான தங்களது விசாரணை நிறைவடைந்து விட்டதாக உச்சநீதிமன்றத்தில் பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி தெரிவித்துள்ளது அதானி குழுமம் பங்கு மோசடி உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து அதானி குழுமத்தின் பங்கு மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்தித்தது அதானி குழுமத்துக்கு பதினோரு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதால் அதில் முதலீடு செய்திருந்த மக்கள் பாதிப்பை எதிர்கொண்டனர் இதையடுத்து உச்சநீதிமன்றம் பங்குச்சந்தை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆய்வு பெற்ற நீதிபதி சப்ரே தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழுவை அமைத்தது ஹிண்டன்பர்க் புகார் குறித்து விசாரணை நடத்தி இரண்டு மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபிக்கு உத்தரவிட்டது நீதிபதி சப்ரை தலைமையிலான குழு தங்கள் அறிக்கையை கடந்த மே மாதம் தாக்கல் செய்த சூழலில் விசாரணையை முழுமையாக முடிக்க செபி கூடுதல் அவகாசம் கோரியது அதை ஏற்ற உச்சநீதிமன்றம் செபிக்கு இரண்டு முறை கால அவகாசம் வழங்கிய நிலையில் விசாரணை கிட்டத்தட்ட நிறைவு பெற்று விட்டதாக செபி உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அதானை குழுமங்களின் இருபத்தி நான்கு விவகாரங்களை ஆய்வு செய்ததாகவும் அவற்றில் இருபத்தி இரண்டு விவகாரங்கள் மீதான ஆய்வு நிறைவு பெற்று விட்டதாகவும் செபி கூறியிருக்கிறது இவ்வழக்கை உச்சநீதிமன்றம் வரும் ஒன்பதாம் தேதிக்கு விசாரிக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க